நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எதிர்வரும் தேர்தலை முன்னிட்டு 85 வயதிற்கும் மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குச்சாவடிகளுக்கு வர முடியாதவர்களை கணக்கெடுத்து தபால் வாக்கு படிவங்களை உதகை அருகே உள்ள கடநாடு பகுதியில் நீலகிரி மாவட்ட தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் மு அருணா வீடு வீடாக சென்று படிவங்களை வழங்கி வாக்குச்சாவடிக்கு வர முடியாதவர்கள் தபால் மூலம் வாக்களிக்கலாம் என்று அறிவுறுத்தினார். மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் முறையாக இத்திட்டத்தினை அறிமுகப்படுத்தியுள்ளது என்றும் வாக்குச்சாவடிக்கு வர முடிந்தவர்கள் வாக்குச்சாவடிக்கு நேரில் வந்து வாக்களிக்கலாம் என்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான மு அருணா தெரிவித்தார். இந்த படிவத்தையும் நீங்க பிரிண்ட் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும். என்னிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படி அந்த பிரிண்ட் பண்ணியா உங்களுக்கு போஸ்ட் பார்க்கணும். சோ நீங்க போஸ்ட்ல மூலமாவும் போடணும் சரிங்களா? சோ அதனால இதை கொடுக்கணும். சரியா? உங்களோட படி கிளாஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வேணாம், நான் நேர்ல வந்து போடுறேன் அப்படின்னா நீங்க எனக்கு திருப்பி தர வேணாம். நீங்க வந்துட்டு எனக்கு விருப்பம் இல்லை நேர்ல வரேன்னு சொல்லிடலாம். சோ நீங்க நேரில் தேர்ட்டிக்குள்ளே இதை கொண்டு வந்து எஸ் அதான் ரைட்டுங்களா? ஓகே, பட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பா ஓட் போடணும். போடுறீங்களா? ரைட் ஓகே.